சார் வணக்கம் சார். உங்களுக்கு நம்மளை பத்தி நல்லா தெரியும். உங்ககிட்ட கன்சல்டேஷன் 2019ல வந்து ஒரு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில நேரா வந்து போன்ல ஒரு தடவை கேட்டேன். அதுக்கப்புறம் பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷன் உங்க வீடியோஸ் பார்க்கும்போது பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷன் பத்தி நீங்க பாஸ்ட் லைஃப் கனெக்ட் பண்ணி கன்சல்டேஷன் சொல்றதா பார்த்துட்டு தான் உங்களை கான்டாக்ட் பண்ணேன். ஏன்னா நமக்கு வந்து பாஸ்ட் லைஃப் போன ஜென்மத்தின ஆளு வந்து இந்த வருஷம் இந்த ஜென்மத்துல வந்து ஏமாத்துறாருன்னு சொல்லி நான் அப்படியே கண்டுபிடிச்சேன் கண்டுபிடிச்சு அப்புறம் உங்ககிட்ட வந்து எல்லாம் சொன்னீங்க, விவரமா சொன்னீங்க, அதெல்லாம் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ரிக்ரெஷன் பண்ணுவோன்னு சொல்லி சொல்லி சென்னைக்கு நீங்க வரும்போது நான் உங்ககிட்ட வந்து ஒரு 1 hour 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் உங்க கூட இருந்து நீங்க ரிக்ரெஷன் பண்ணும்போது சில விஷயங்கள்லாம் எனக்கு தெரிஞ்சது. சார் அப்ப நான் யோசிக்கிறேன், பொது உடைபத்தி சாரை வந்து நம்ம ரொம்ப சாதாரண சாதாரண சிம்பிளா ரொம்ப எளிமையா இருந்தீங்க. ஆனா இப்ப பார்க்கும்போது அப்புறம் உங்க வீடியோஸ் பார்த்து கிளாஸ்ல பார்க்கும் நீங்க அப்படியே பிரம்மாண்டமா தெரியுறீங்க எனக்கு. அப்படியே நீங்க ஒரு இமய மாதிரி மத்த ஜோசியர்களுக்கு மத்தியில வந்து அவங்க எல்லாம் ஒரு பிக்மின்னு வாங்க இங்கிலீஷ்ல, நீங்க ஒரு இது மாதிரி என்னது எவரெஸ்ட் மாதிரி அந்த ரேஞ்சில் இருக்கீங்க. ஏன்னா உங்க உங்களோட அர்ப்பணிப்பு, உங்களோட ஹார்ட் ஒர்க், உங்களோட ஜீனியஸ்னஸ், நீங்க ஜீனியஸை விட மேல ஒரு இது என்ன சொல்றது ஒரு ஸ்பெஷல் பர்சனாலிட்டின்னு சொல்லலாம். இந்த நம்ம ஜோசியத்தை வந்து டீமிஸ்டிஃபை பண்றதுக்கு எவ்வளவு காம்ப்ளிகேட்டடா, எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு காம்ப்ளிகேட்டடா, எவ்வளவு வந்து காம்ப்ளெக்ஸா இருக்கக்கூடிய ஜோசிய ஜோசிய கலையை வந்து நீங்க ரொம்ப எளிமைப்படுத்தி ஒரு ஃபார்முலா மாதிரி 6, 8, 10, 12 கொண்டு வந்து இந்த எளிமைப்படுத்தி ரொம்ப சிம்பிளிஃபைடா இன்னைக்குள்ள ஜெனரேஷன் ஒரு ஜெனரேஷனுக்கு வந்து ஃபாஸ்ட் நேரம் இல்லாத ஜெனரேஷனுக்கு இவ்வளவு எளிமையா கொடுத்தது வந்து பெரிய வரப்பிரசாதம். நாங்க வந்து எப்படி அதுக்கு நன்றி கடன் செய்ய பண்றதே தெரியல. எனக்கு கூட அது வருமானம், ஏன்னா நிறைய நான் பார்ப்பேன் வார ராசி பலன், மாச ராசி பலன், அந்த பயிற்சி இந்த பயிற்சி எல்லாம் ரொம்ப ஆன்சைட்டியோட நமக்கு ஏதாவது இருக்காது, உள்ள இருக்காது இருக்கா, எனக்கு ஒண்ணுமே நடக்காது. ஆனா ஏதாவது ஒண்ணு என்னைக்கா நடந்த அதிசயம். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் எனக்கு போச்சு. நான் அந்த எப்ப கிளாஸுக்கு வந்து ஃபீஸ் கட்டினோடனே இதெல்லாம் வேண்டாம்ப்பா ஏஎல்பி நம்ம டிபெண்ட் பண்ணுவோம், ஸோ கம்ப்ளீட்டா எதையுமே பாக்கறதுல அதே ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான விஷயம் அதே போச்சு. அப்புறம் மத்தவங்க எல்லாம் சொல்ற மாதிரி நம்ம முன்னாலே படிச்சிருந்தா எவ்வளவு நம்ம நம்மள என்னோட சொத்து என்னோட எல்லா சேவிங்ஸுமே போயிடுச்சு, அதெல்லாம் காப்பாத்தி இருக்கலாமே. எப்ப எது நடக்குமோ அப்ப நடக்கும். முதல்ல நான் வந்து செல்ஃப் அனலைசிஸ் பண்ணினேன். முதல்ல வந்து ஏஎல்பி கிளாஸ்ல சேர்ந்து சாஃப்ட்வேர் வாங்கின அப்புறம் முதல்ல என்ன என்னானே வந்து எனக்கு ஏன் நடந்துச்சு பழைய காலகட்டங்கள் முன்னால போய் சாஃப்ட்வேர்ஸா மாஸ்டர் பீஸ் சார், மாஸ்டர் பீஸ் அது. நீங்க வந்து அவ்வளவு ஆராய்ச்சி, அவ்வளவு ஹார்ட் ஒர்க், அவ்வளவு புத்திசாலித்தனம், அதாவது வந்து பெர்ஸ்பிரேஷன் எவ்வளவு போட்டு அதை உருவாக்கியிருக்கீங்க. அதனால வந்து நான் வந்து அதை பார்க்கும்போது நான் பல காலகட்டங்களும் முதல்ல என்னை ஆராய்ச்சி பண்ண கத்துக்கிட்டேன். அதுலதான் எனக்கு டைம் கரெக்ஷன் நானே கண்டுபிடிச்சேன். எனக்கு டைம் வந்து 3-4 ஈவெண்ட்டை நான் போட்டு பார்த்துட்டு 3 ஈவெண்ட்ல சரியாச்சு, கரெக்டா வந்துச்சு. ஒரு டைம் வந்து அக்யூரேட்டா பண்ணி அப்புறம் பார்க்கும்போது எல்லாமே கரெக்டா இருக்கு. அந்த டைம் பார்க்கும்போது இப்போ நம்ம லக்னம்லாம் மாறல, நம்ம வந்து இது லக்னம் மாறி இருக்கும்னு நினைச்சேன், அப்புறம் மாறல. இதுல கடைசி ஃபேஸ் ரிஷப லக்னத்துல மிருகசேஷம் 2 பாதத்துல இருந்துட்டு இருக்கேன்னு புரிஞ்சுட்டேன் நான். அது அடுத்த கட்டம் போனா நீங்க எப்படி இருக்கணும். ஸோ உங்க இதுல எல்லாம் பார்க்கும்போது எல்லாமே அக்யூரேட், அப்படியே பர்ஃபெக்டா எல்லாம் செட் ஆகுது. என்ன நானே அனலைஸ் பண்ணும்போது ஒவ்வொரு காலகட்டத்துல எனக்கு ஏன் அந்த பிரச்சனை, கிரகங்களோட தாக்கம் எப்படி இருந்திருக்கேன், நான் எப்படி பிஹேவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்க்கும்போது வருங்காலத்தை எப்படி மாத்தி அமைச்சுக்கலாம்னு சொல்லி எனக்கு ஒரு பெரிய தெளிவு கிடைக்குது. நம்ம நீங்க சொல்லக்கூடிய அஸ்ட்ராலஜிக்கலாம் சரி, மத்த அட்வைஸ் கவுன்சிலிங் ஆஸ்ட்ரோ கவுன்சிலிங் மாதிரி நீங்க கொடுக்குறீங்க, அதெல்லாம் நம்ம எல்லாம் சேர்த்து வைக்க பாத்துக்கும்போது இனிமையாச்சும் நம்ம வாழ்க்கையில வந்து ஒரு ஒரு வந்து ரொம்ப சென்சிபிளா ரொம்ப அதிவிவேகத்தோட ஒவ்வொரு இதுவும் வந்து நம்ம இருக்கணும், அதிவிவேகத்தோட நம்ம வாழ்க்கையை நடத்தணும்னு சொல்லி ஒரு படிப்பணி வருது. அப்புறம் வந்து இந்த கர்மா கிளாஸ் வந்து ரொம்ப தாக்கத்தை எனக்கு ஏற்படுத்தியிருக்கு. அது உண்மையிலே வந்து எங்க அம்மா பார்த்துட்டு போய் எங்க அம்மா காலெல்லாம் போய் விழுந்து அழுதுகிட்டே போய் யோ நான் உனைய ஏதாவது கஷ்டப்படுத்தி இருந்தாங்க ஒன்னொன்று இதெல்லாம் உனைய கஷ்டம் அதெல்லாம் வந்து போய் விழுந்தாலும் எங்க அம்மா ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க, என்ன திடீர்னு இப்படி எல்லாம் பண்றேன்னா. அப்புறம் எல்லாருக்கிட்டே மானசீகமான மன்னிப்பு எல்லாம் கேட்க ஆரம்பிச்சேன். நம்ம இத்தனை பேரை கஷ்டப்படுத்தி இருக்கோமே, இத்தனை பேரை நம்ம வந்து யாரெல்லாம் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப மனமுருகி டெய்லி எப்பெல்லாம் நேரம் கிடைக்குமோ தோணுதோ எல்லாத்தையும் வந்து எல்லாருக்கும் மன்னிப்பு கேட்க கேட்க மனசு ரொம்ப லைட் ஆகி நமக்கு இப்ப எந்த ரிக்ரெட்ஸ் வாழ்க்கையில எந்த இதே இல்லை. ஐயோ அப்ப படிச்சுக்கலாம், எப்ப எப்ப நடக்குமோ அப்ப நடக்கும், ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இல்லாம இன்னைக்கு நிலமை இன்றைக்கு பொழுது அப்படி பயனுள்ளதா கழிப்போம். மத்தவங்களை பத்தி யோசிக்கிறதே தேவையில்லை, அவங்கள பத்தி ஒரு சிந்தனை வந்துச்சு அவங்களுக்கு தான் மன்னிப்பு கேட்கறது, அப்படி வந்து அவங்களுக்கு ஒரு பிளஸ் பண்றது, அந்த மாதிரி ரொம்ப வந்து ரொம்ப சென்சிபிளா ரொம்ப வந்து என்ன சொல்றது டைம் யூட்டிலைசேஷன் இந்த நேரத்தையும் வந்து ரொம்ப பிரமாதமா யூட்டிலைஸ் பண்ணி நீங்க உங்களுக்கு தான் நான் ரொம்ப நன்றி கடன் பண்றேன். நீங்க தான் நீ படிக்க சொன்னீங்க, இல்லாட்டி நமக்குலாம் வருமா, நமக்கு எல்லாம் அவ்வளவு அறிவு இருக்கா, இவ்வளவு இவ்வளவு கஷ்டமான விஷயமாச்சே நான் நினைச்சேன். ஆனா வந்து அதை வந்து எங்களை எங்க மாதிரி ஒரு சாதாரண என்ன சொல்றது
சாதாரண மக்களுக்கும் பேசிக் ஃபார்முலா மற்ற சப்ஜெக்ட் மாதிரி கொண்டு வந்துட்டேங்க. மேக்ஸ் சிம்பிள் மேக்ஸ் படிக்கிறது அது படிக்கிற மாதிரி இதுவும் கொண்டு வந்துட்டேங்க. அதனால வந்து எளிமையான நபர்களுக்கு புரியும். நானுமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட எல்லாம் நாங்கள் பார்த்துட்டோம், குரூப்லலாம் டிஸ்கஷன் பண்ணி குடும்பத்தோட ஜாதகங்கள்லாம் போட்டு பார்த்துட்டோம், பாட்டு போட்டு பார்த்தேன். அப்புறம் தெரியாது, நான் ரொம்ப தெரியாத ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் நானே போய் நானே ப்ரெடிட் இது பண்ணேன், பலனுங்களா பார்த்து அவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க, இவ்வளோ கரெக்டாக சொல்கிறீங்களே அப்படிலாம் நான் சொன்னேன். இந்த மாதிரி சாஃப்ட்வேர் இருக்கு, இந்த மாதிரிலாம் இருக்கு, இவ்வளோ இவ்வளோ அட்வான்ஸ்டான சிஸ்டம் இன்னைக்கு இன்னைக்கு வந்து உலகத்தில் வந்து இது ரொம்ப அட்வான்ஸ்டான சிஸ்டம், இதை நீங்கள் பயன்பெறுங்க, நீங்களும் படிங்க அப்படின்னு சொல்லி அவங்களே என்கரேஜ் பண்ணினேன். கொஞ்சம் பேர் ஒன்று ஒன்றரை பேர் கன்சல்டேஷனும் நான் சொல்லியிருக்கேன், வந்து கன்சல்டேஷன் இன்டெப்த் கன்சல்டேஷன் திருமண பொறுத்துக்கிறதுக்கெல்லாம் இன்டெப்தான் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். எங்கள் குரூப்பில் உள்ள எல்லா சக மாணவர்களும் எல்லாருமே நமக்கு நிறைய ஆக்டிவா இருப்போம், எங்க அதுக்கு எங்களுக்கு ஒரு குரூப் இருக்கு, அதுல ஆக்டிவா வந்து ஷேர் பண்ணும்போது அதுலயே நிறைய கத்துக்கிட்டேன். அதனால வந்து எப்படி சொல்றது, இந்த மாதிரி ஒரு பாரம்பரியமான ஒரு ஜோசியம் ஒரு பெரிய கலையை நீங்க எளிமைப்படுத்தி இன்றைக்கு யதார்த்த வாழ்க்கைக்கு நீங்க எளிமையா எங்களை மாதிரி ஆளுகளுக்கு கொண்டு வந்து அதுல இருந்து வாழ்க்கையை வந்து ஒரு மாற்றம் ஒரு என்ன சொல்றது மாத்தி நம்ம வாழ்க்கையை செம்மைப்படுத்துவதற்கான ஒரு வழியை கொண்டு வந்து நீங்க வந்து பெரிய என்ன சொல்றது நீங்க ஒரு பெரிய குரு, பெரிய ஆசான் உங்களுக்கு எல்லாருமே, நாங்க எல்லாம் நானும் மற்றவங்களும் எனக்கு என்ன பொறுத்த நான் ரொம்ப நன்றி கடன் பண்றேன். எனக்கு இனியும் பிரச்சனைகள்லாம் ஃபுல்லா ஆகல, ஆனாலும் நமக்கு எதிர்கொள்ற தைரியம் வருது, பக்குவம் வந்திருக்கு, அதெல்லாம் முக்கியம், அதெல்லாம் வந்திருக்கு. அதனால வந்து என்ன சொல்ற அதனால வந்து நம்ம இனியும் வந்து இனி கொஞ்சம் ஆழமா படிக்கணும், இனி கொஞ்சம் நல்லா புரிதல் வரணும்னு, இனி மேலும் ஸ்டார்ட் பண்ணா கூட நான் வந்து நீ நல்ல புரிதல் எனக்கு நல்லாக வர வேண்டும், எனக்கு இனி ஆழமான புரிதல் வர வேண்டும் சொல்லி நான் வேண்டிக்கிறேன். பிரமாதம் அருமை வாழ்க்கையில வந்து ஒரு திருப்பு முனை இந்த கிளாஸ், நான் இதுல என்னது இந்த அட்வான்ஸ் கிளாஸ் ஷேர்லாம் நினைக்கிறேன், ஆனா கொஞ்சம் பேசிக் நம்ம ஆழப்படுத்தி நல்லா புரிதல் எந்த விஷயம்னாலும் ஆழமா போயிடுவேன், உங்களுக்கு தெரியும் நமக்கு என்னோட குணம் அது, ஆழமா தெரிஞ்சு தரோவான அப்புறம் தான் அடுத்தது போவேன். ஸோ இதை கொஞ்சம் கழிச்சுட்டு அடுத்த கொஞ்சம் அடுத்த ஐ மீன் பேசிக் அட்வான்ஸ் கிளாஸ் வரும்போது சேரலாம்னு நினைக்கிறேன், ஆனா இது கொஞ்சம் ஆழப்படுத்தி புரிஞ்சுட்டு சேரணும்னு நினைக்கிறேன். இதான் என்னோட தாழ்மையான கருத்து. உங்க வாய்ப்பு கொடுத்து ரொம்ப நன்றி. நான் ரொம்ப பேசல இந்த கிளாஸ்ல, ஏன்னா பேசணும்னு நினைச்சா கவனிக்க முடியாது, அதனால நான் ரொம்ப பேசல, இன்னைக்குதான் கை தூக்கியிருக்கேன். ரொம்ப நன்றி ஐயா.